நலம்பெற நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய குறையாக இருக்கும், கண்டிப்பாக. ஏன்னா சருமம் அப்படின்னும் பொழுது நம்ம அதிகமான கவனம் செலுத்துவோம். ஒரு சிலருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கருப்பு கருப்பா எனக்கு வந்து பேச்சஸ் மாதிரி வருது, இல்ல தேமல் வருது அப்படின்னு சொல்லுவோம், இல்ல தலையில வந்து டேண்ட்ரஃப் இருக்கு, இல்ல புழுவெட்டு இருக்கு, புழுவெட்டு அலோபேஷியா ஏரியட்டான்னு சொல்ற கண்டிஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது அதிகமான ஹேர் லாஸ் இருக்கிறது, சில பெண்களுக்கு தொடை பகுதியில் கருமை நிறத்தில் இருக்கிறது, மாதம் மாதம் நம்ம வந்து பீரியட்ஸ் அப்போ நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அது உராய்ந்து உராய்ந்து கருமை நிறத்தில் ஸ்கின் எல்லாமே நமக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மருத்துவ முறைகளை நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை, ஆனால் ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு முறை அப்படின்றத என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். புன்னை மரம், இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புன்னை மரம், இந்த விதைகளிலிருந்து எடுக்கக்கூடியது தான் புன்னை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். புன்னை மரம் நிறைய இடங்களில், அடர்ந்த வனப்பகுதிகளையோ நல்ல சாலை ஓரங்களில், நிறைய சிவாலயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். புன்னை மரம் பொட்டானிக்கலையும் கேலோஃபிலம் இனோஃபைலம். புங்கன் மரம் இருக்குது, புங்கன் மரம் புன்னை மரம் ரெண்டுமே வேறு, நம்ம இதை வச்சு ரெண்டும் குழப்பிக்க கூடாது. பட் புங்கன் மரமும் தோல் நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் சிறந்த மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி புன்னை மரம் இதுவும் பயன்படுது. நம்மளோட கிளினிக்ல ஸ்கின் டிசீஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் புன்னை மர எண்ணெயிலிருந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஒயிட்டா பேச்சஸ் மாதிரி இருக்கு, தேமல் இருக்கு, கழுத்தை சுத்தியும் ஒரு கருப்பு கருமை நிறத்துல ஒரு வளையம் மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கை மூட்டுக்கல்ல, கால் மூட்டுக்கல்ல, அந்த இடத்துல நிறைய கருமை நிறத்துல நமக்கு ஸ்கின் வந்து டர்ன் ஆகியிருக்கும். ஒரு சிலருக்கு வெயில போயிட்டு வந்தா ரொம்ப கருப்பாகுது, இல்ல தடுப்பு தடுப்பா வருது, அட்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, ஸ்கின்ல கோடு போட்டோம்னா அப்படியே கோடு கூட தடிச்சிட்டு டைட்டா பெல்ட் போடுறோம், இல்ல வளையல் போட்டிருப்போம், ஏதாவது ஒரு ட்ரெஸ் நம்ம டைட்டா போடுறோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ வாட்ச் கட்டிருக்கோம்னா அந்த ஷேப்லயே நமக்கு வந்து தடுப்பு ஆயிடும். இந்த மாதிரி அட்டிகேரியல் ரேஷஸ் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு புன்னை எண்ணெயை பயன்படுத்தலாம். இதை நம்ம மருந்தா புன்னை எண்ணெயோட மூலிகைகளெல்லாம் சேர்த்து தைலமாக நம்ம கொடுக்குறோம் தோல் நோய்களுக்கு. வீடுகளில் நம்ம இருக்கிறவங்க வெறும் புன்னை எண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி இந்த தோல் நோய்களுக்கு ஒரு தீர்வை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இப்போ ஸ்கின்ல வந்து டெய்லியுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். டெய்லி காலையிலோ இல்லை இரவு நீங்கள் தூங்கும் போகும்பொழுதோ இந்த ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு தூங்க போகலாம். சிலருக்கு தலையில் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும், எளிமையான ஒரு முறை நான் சொல்கிறேன், ரொம்ப படாத பாடுபடும். இந்த டேண்ட்ரஃப் வந்து படுத்துது, ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து புழுவெட்டு இருக்கு, ரொம்ப ஹேர் லாஸ் இருந்துட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கு புன்னை எண்ணெயை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒரு 200-250 ml புன்னை எண்ணெயோட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். குமட்டிக்காய் தெரியும், குமட்டிக்காய் ஒரு குமட்டிக்காய் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு குமட்டிக்காய் கிடைக்கல அப்படின்றவங்க சின்ன வெங்காயம் மட்டும் போதுமானது. இதை எடுத்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த புன்னை எண்ணெயோடு சேர்த்துக்கணும். குமட்டிக்காய் இருக்குது அப்படின்றவங்க அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயோடு சேர்த்து தைல பதத்தில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு வாரம் 2 முறை இந்த தைலத்தை பயன்படுத்திட்டு வரலாம். நல்லா தலையில் ஸ்கால்ப்ல ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிவிட்டு வாரம் 2 முறை இந்த எண்ணெயை பயன்படுத்தி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் எப்பேற்பட்ட டேண்ட்ரஃபாக இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இந்த எண்ணெய் இருக்கும். அதே மாதிரி தொடைப்பகுதியில் கருமையாக இருக்குது அப்படின்றவங்களும் ஒரு காட்டனில் இந்த எண்ணெயை டிப் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சின்ன சின்ன புண்கள் இருக்குது, வெடிப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா புண்ணை எண்ணெய்க்கு பார்த்தோம்னா ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, முக்கியமாக ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டி. எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் அதை கரைப்பதற்கு புண்ணை எண்ணெய் பயன்படுது. லிப்போமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி, கேன்சர் கட்டிகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இதற்கு அதிக வீரியமான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம மருந்தாக கொடுக்குறோம். கால்களில் வெடிப்பு இருக்குது, அடிக்கடி சேர்த்து புண் வருது, நகை சொத்தை இருக்கும், ஒரு சிலருக்கு நகை சுற்று வருது, நகை சொத்தை வருது அப்படின்றவங்களுக்கும் புன்னை எண்ணெயை பயன்படுத்திட்டு வரலாம். அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் புன்னை எண்ணெய். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க.